ஏ ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கதையாக இருந்தாலும் தரமான ஒரு கதையை கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு எடுத்தாலுமே பதட்டப்படக்கூடிய பயப்படக்கூடிய இந்த படத்துடைய ஹீரோ, அவர் ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி போகிறாரு. அப்படி ட்ராவல் பண்ணி போகும்போது ஆல்ரெடி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி போகிறதே இவருக்கு பயம். இதில் அவருக்கு ஒரு பழைய ரெக்கார்டர் ஒன்று கிடைக்குது, அதில் ஒரு போட்காஸ்ட்டும் இருக்குது. அதை தெரியாதத்தனமாக நம்ம ஹீரோ ப்ளே பண்ண அந்த போட்காஸ்ட்டில் அவர் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எக்ஸாக்டான ஃப்ளைட்டு மாயமாக மறைஞ்சிருச்சுன்னோ, அது மட்டும் இல்லாமல் அது காணாமல் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட்டில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு ஒட்டுமொத்த விவரங்கள் இருக்கக்கூடிய ஒரு போட்காஸ்டை இவர் கேட்க யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி எதுக்கு எடுத்தாலும் பயப்படக்கூடியவர், இப்போ அவர் போயிட்டு இருக்கக்கூடிய ஃப்ளைட்டே இப்போ வந்து காணாம போக போகுது அப்படின்னும் போது, அந்த போட்காஸ்டை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பயந்த ஸ்வாபம் கொண்டு வர என்னெல்லாம் பண்ணுவார், அந்த போட்காஸ்ட்ல இருக்கக்கூடிய க்ளூக்களை வச்சுக்கிட்டு அவர் போயிட்டு இருக்கக்கூடிய ஃப்ளைட்டை காணாம போகாம காப்பாத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்ற கதையை நிமிஷத்துக்கு நிமிஷம் பரபரப்பா, முக்கியமா வேற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸோட நமக்கு சொன்ன ஒரு சூப்பரான கதை தான் நைட்மேர் அட் 30,000 feet. And welcome to Tamil Voice Over Channel. நான் உங்கள் யாரோ ஆஜோ யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ளே போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலேயே ஒரு பரபரப்பாக எங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டை தான் காட்டுறாங்க. அங்கே இந்த செக்யூரிட்டி செக்லாம் நடந்துட்டுருக்கோம் இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. உங்கள் எத்தனை பேருக்கு இந்த ஒரு பயம் இருக்கு, ஏதாவது நம்ம தெரியாதனமாக கொண்டு போயிட்டு அங்கே செக்யூரிட்டி செக் பண்ணும்போது அந்த ஆஃபீஸர் ஒன்றும் சென்னுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான் விடவெடுத்து போயிடுவாங்க. அப்படி இங்கே ஒருத்தர் விடவெடுத்து போறார் இல்லையா, இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ ஜஸ்டின் சாண்டர்சன். இவரை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே பதட்டமானவர். இப்போ கூட இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்து அப்படியே கொஞ்சம் பயந்த மாதிரி தான் நின்றுட்டு இருக்கும்போது இவர் கண்ணுக்கு ஒரு புக் ஒன்று படுது. அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் சாண்டர்சன் போட்டிருக்குது. எஸ், இது இவர் எழுதின ஒரு புத்தகம் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா டிபேட் பண்றது, இந்த கோவத்தை பத்தி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே பண்ணுவாரு. இப்போ இவர் எழுதின புக்கு இங்க இருக்குது, அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அங்க இன்னொரு கை வந்து அந்த புக்கு மேல கை வைக்குது. அப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு பரவாயில்ல நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்ப அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோவை ரெகனைஸ் பண்ணிடுறாரு. சார், நீங்க தானே ஜஸ்டின் சாண்டர்சன், இந்த புக் எழுதினது, உங்க டிபேட்ல நான் டிவியில பாத்திருக்கேன், பரவாயில்ல சார் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்க, இதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பரவாயில்லையே இப்படி விட்டு கொடுக்குறீங்களே, இதுக்காகவே இந்த புக்கை நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு அவரே வாங்கி கொடுக்குறாரு. அப்படி வாங்கி கொடுக்கும்போது, சார் அப்படியே உங்க ஆட்டோகிராஃபையும் போட்டு கொடுங்க, என் பேர் ஜோ அப்படின்ற மாதிரி வந்து இந்த நபர் கேட்க, நம்ம ஹீரோவும் சைன் பண்ணி கொடுக்குறாரு. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. ஸோ இப்படி ஒரு புறம் இந்த ஏர்போர்ட்ல இதெல்லாம் நடந்திருக்க, இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது என்னன்னா, நம்ம ஹீரோ போகக்கூடிய ஃபிளைட் நம்பர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 10:15, அது 9:30 கிளம்பியிருந்திருக்கணும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10:45 வந்து தள்ளி வைக்கப்படுறாங்க. அதாவது 10:15 ஃபிளைட் வந்து 10:15 வந்து புறப்பட போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, 10:15. இப்போ இதை கேட்டுக்கிட்டே தான் ஒய்ஃப் கூட ஃபோனில் பேசிட்டு இருக்கக்கூடிய ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் ரொம்ப பதட்டப்பட்டு பேசிட்டு இருக்காரு. ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து காம் டவுன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது தான், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க காமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. இது மூலயமா என்ன தெரிய வருதுன்னா, நம்ம ஹீரோக்கு பாஸ்ட்ல ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட் ஏற்பட்டிருக்குது, அங்கிருந்து தான் இவர் பதட்டப்படமே ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இப்போ டக்குனு தான் ஒய்ஃப் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ தான் நான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறேன், என் ஃப்ளைட் நம்பர் வந்து 10:15, இப்போ 10:15 டிலே ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு 15 அக்டோபர் பாரு என்ன ஒரு கோஇன்சிடென்ட்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ ஃபோனை கட் பண்ணிட்டு போர்டிங் பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்காரு. ஸோ ஃப்ளைட்குள்ளே ஏற வேண்டிய நேரம் வந்தாச்சு, எல்லாரும் கீழே 1 by 1 ஏறிட்டு இருக்காங்க. அப்படி ஏறிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் ஃபேமிலி 3 பேர் ஒன்னா வந்திருக்காங்க. ஆனால் 2 பேருக்கு ஒரு இடத்துலையும் ஒருத்தருக்கு தனியாக ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கிடைச்சிருக்கு. அவங்க வந்து ஃபேமிலியாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சீட் இருக்குல்ல, அதுதான் என்னுடைய சீட்டு, நான் வேணால் அந்த சீட்டை மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஃபேமிலி ரொம்பவே தேங்க் பண்ணுறாங்க. அந்த ஏரோஸ்டர்ஸும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார், இப்போ நீங்கள் மாற்றிக்கிட்ட சீட் அங்கே இருக்குது சார் அப்படின்ற மாதிரி கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த சீட்டானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஜினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்டு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சீட்டை நோக்கி போக, இப்போ அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இங்கே நிறைய இந்தியன்ஸ் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர். ஒரு பயணம்னு போகும்போது பலதரப்பட்ட மக்கள்கள் அங்கே இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் காமிச்சிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ லாஸ்ட் சீட்டில் நோட்டீஸ் பண்ணுறாரு யாருன்னு பார்த்தா ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போனான்னு தெரியுமா, அந்த ஜோ அவனும் இதே ஃப்ளைட்டில் தான் போகிறான் போல இருக்கு. அவன் அப்படியே கை காட்ட நம்ம ஹீரோவும் கை காமிச்சிட்டு அவரோட சீட்டில் உட்காந்துக்கிறார். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே இன்னொரு ஒரு பேசஞ்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்காரு. அவர் வந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்கார, ஃப்ளைட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புறப்பட போது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம ஹீரோ கொஞ்சம் பதட்டப்படுவார், ஸோ டேக் ஆஃப்லாம் ஆகும்போது பயப்படுவார் போல இருக்கு, அவர் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் எல்லா சீட்டுக்கு முன்னாடி ஒரு பவுச் ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் இந்த மேகசின்ஸ் மற்ற ஐட்டங்கள்லாம் இருக்கும், அதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது தான் அங்கே ஒரு மியூசிக் பிளேயர் ஒன்று நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட இந்த பழைய வாக்மேன் மாதிரி இருக்கும் தெரியுமா, அதை எடுத்து பார்க்குறாரு. அதில் ஆல்ரெடி வந்து ஒரு போட்காஸ்ட் வந்து ப்ளே ஆயிருக்கு. இப்போ அதை பார்க்குறாரு, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய டெக்னாலஜி, என்னடா இப்படிப்பட்ட ஒரு ஃப்ளைட்டில் பழைய டெக்னாலஜி அப்படின்னு பார்த்துக்கிட்டே அந்த
அந்த பாட்காஸ்டோட டைட்டில் இப்போ படிக்கிறாரு பாருங்க, அதில் என்ன டைட்டில் போட்டிருக்கு தெரியுமா? மாயமாக மறைந்த ஃப்ளைட் 1015 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோக்கு அப்படியே ஜெர்க் ஆகுது. என்னடா அது நம்ம ஃப்ளைட் நம்பராக இருக்குது? ஒருவேளை இந்த ஃப்ளைட் கம்பெனியை வந்து பேசஞ்சர்ஸ் பயமுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது, இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ரெக்கார்டர், இதுக்கு வந்து லிசன் பண்ணோம் அப்படின்னா பழைய ஹெட்ஃபோன் தான் வேணும். அவர் சீட்டில் வந்து தேடி பார்க்குறாரு, இல்லை ஆனால் பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஹெட்ஃபோன் இருக்குது, அதை எடுத்துக்கிறாரு. இப்போது அதை எடுத்துக்கிட்டு இப்போ அந்த பாட்காஸ்ட்டை ப்ளே பண்ணுறாரு பாருங்க. அந்த பாட்காஸ்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் காணாமல் போன ஒரு ஃப்ளைட்டை பற்றி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிஸ்ட்ரீஸை பற்றி பேசிட்டு இருக்க மாதிரி தான் ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஃப்ளைட்டு டிலேவாக தான் எடுத்தாங்க, வெளியில் ஒரே ஜோன் மழை, உள்ள பயணிகளுக்கான சேஃப்டி டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருந்தது. ஆனால் பாவம் அந்த பயணிகளுக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஃப்ளைட் கடலில் முழுக போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு முதல் லைன் வர, அதில் இருந்த மாதிரியே வெளியில் இடி இடிச்சு ஒரு மழையோட சேஃப்டி டெமான்ஸ்ட்ரேஷனோட இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும் பாருங்க. கதி கலங்கி போறாரு நம்ம ஹீரோ. இப்போ அப்படியே கட் பண்ணா ஃப்ளைட்டு கம்ப்ளீட்டாக டேக் ஆஃப் ஆயிடுச்சு, நடுவானத்தில் பறந்துட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த போட்காஸ்ட்டை நம்ம ஹீரோ கண்டினியூ பண்ணுறாரு. அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு கதை தானே அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் அந்த போட்காஸ்ட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயிலும் இவர் போகக்கூடிய அந்த ஃப்ளைட்டை சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் ஒரு டீட்டெயிலை இப்போ கேட்குறாரு. அந்த ஃப்ளைட்டுடைய கேப்டன் பேர் கேப்டன் டானர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டோம்னோ டக்குன்னு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் எடுத்துட்டு பயம் பதட்டோம்ல, அதனால் பக்கத்தில் ஒருத்தர் பாவம் சிவனேன் தூங்கிட்டு இருக்காரு, அவரை தட்டி எழுப்பி, சார் இப்போ கொண்டாத்துக்கு முன்னாடி கேப்டன் பேசிட்டு இருந்தார் இல்லையா, அப்போ ஒரு பேர் டானர் நான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவரா தூக்கத்துலேருந்து எழுச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார் சார் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, இதில் ஒரு போட்காஸ்ட் ஒன்று வருது சார், அதை கொஞ்சம் கேளுங்களேன், இந்த ஃப்ளைட் எதுவும் வந்து கடலுக்குள்ளே விடப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு ஆல்ரெடி இவர் தூங்கிட்டு இருந்தவர், அவரை எழுப்பி இப்படி சொன்னால் அவர் என்ன நினைப்பார், யாரா இவன் சென்னா லூசு புழகுது, ஃப்ளைட்டு கவுந்துரங்க இருந்துருன்றான், யோ போயா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவர் பாட்டுன்னு ஏஞ்சிக்கிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய சீட்டுக்கு போயிடறாரு. அப்படியே அவர் ஏஞ்சி போகும்போது நம்ம ஹீரோடைய பக்கத்து செக்ஷன் சீட்டில் வந்து ஒரு பொண்ணு ஹூட்டிலாம் போட்டுருக்கு, அவள் பார்க்குறா அவர் டிஸ்டர்பாக ஏஞ்சி போகிறதுல, ஆனால் பெருசாக எதுவும் கண்டுக்கல. இப்போ இந்த போட்காஸ்ட்டை இவரால் கேட்கவும் முடியல, கேட்காம இருக்கவும் முடியல. சரி ஓகே, நம்ம தான் ஏதோ பயப்படுறோம் போல இருக்கு, என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு அப்படியே விண்டோவை லாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது அதில் ஒரு வார்த்தை வருது பாருங்க, கரெக்டாக அந்த ஃப்ளைட்டில் 10:21 ஒரு பறவை வந்து இன்ஜினில் அடிச்சுது அப்படின்னு அந்த நரேஷனில் வர, கரெக்டாக இங்கே 10:21 பட்டாலு இன்ஜினில் வந்து ஒரு பறவை வந்து அடிக்க, இதை பார்த்து அவர் எழுந்து அந்த மியூசிக் பிளேயர் தூக்கி சீட்லேயே அடிச்சுட்டு பயந்து அடிச்சுக்கிட்டு ரெஸ்ட் ரூம் ஓடிறாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிக்கிட்டு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இதெல்லாம் உன்னுடைய கற்பனை தான் அப்படின்ட்டு இப்போ அவரே காம் டவுன் பண்ணிக்கிட்டு இப்போ நேராக சீட்டுக்கு வராரு. என்னதான் இவரை வந்து காம் டவுன் பண்ணிக்கிட்டாலும் அது வெறும் வந்து கனவு இலூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வந்து இதை பற்றி நம்ம கேட்டு ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஏரோஸ்டர்ஸ் பட்டனை சக்கு 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 சக்குன்னு அனுப்புறாரு. அங்கேருந்து அந்த ஏரோஸ்டர்ஸ் பார்த்துட்டு சார் ஒரு நிமிஷம் சார் வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் விடாமல் ஒரு தொடர்ந்து அந்த சக்கு சக்குன்னு அந்த பட்டனை அமைக்கிட்டு இருக்க, இப்போ வேற ஒரு ஏரோஸ்டர்ஸ் வரோம், சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை, இன்னும் டைம் வரல சார், ஒரு ஒரு நிமிஷம் கொடுங்க அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ரொம்ப பதட்டமாக நம்ம ஹீரோ வந்து, நான் வந்து என்ஜினில் வந்து ஒரு பறவை வந்து அடிச்சதை பார்த்தேன், அது பறவை தானே அதனால இந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதறும் போது இப்படி ஒரு டென்ஷன் ஆகுறது. அங்கே இருக்கக்கூடிய சில பேசஞ்சர்ஸ்லாம் பார்க்குறாங்க, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹூட் போட்ட பொண்ணு, அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஜோ, இவங்கலாம் பார்க்குறாங்க. இப்போ இந்த ஆரஸ்டர் என்ன சொல்கிறேன்னா சார், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது சார், நம்ம பறந்துட்டுருக்க ஹைட்டில் எந்த ஒரு பறவையும் இருக்காது, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பயம், ஏதாவது ஸ்பார்க்கு காயிருக்கும், அதெல்லாம் சாதாரணமாக நடக்குது தான் சார் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் எனக்கு வந்து கேப்டனை பார்க்கணும், கேப்டனை பார்க்கணும்னு இவர் சொல்ல, சார் ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் அமைதியாக உட்காரலனா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும், இருக்கிற பேசஞ்சர்ஸ்லாம் நீங்கள் பயப்பட வைக்கிறீங்க, கேப்டன்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஸோ அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்போ ஒரு மிரட்டு மிரட்ட நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காம் டவுன் ஆயிடறாரு. சரிங்க சரிங்க சாரிங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், ஒரு பயத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆரஸ்டர் அங்கே போக, சடனாக பின்னலேருந்து ஒரு குரல், அது பரவாதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த ஜோ, சரி உனக்கு எப்படி அது பரவாதான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ கேட்கும் போது, இப்போ ஒரு விஷயத்த ஜோ சொல்கிறான், அவன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பைலட்டாக தான் இருந்தானும், அதுக்கப்புறம் அவன் நிறைய குடிப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனதுனால அவனுக்கு வேலை போயிடுச்சான், ஸோ எனக்கு தெரியும் இந்த ஆரஸ்டர்ஸ்களுக்குலாம் தெரியாது, அது பரவாதான் வந்து அடிச்சிருக்கும், ஆனால் அதனால பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இருக்காது, நீங்கள் பயப்படவே தேவையில்லை, நிம்மதியாக படுங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஜோ அந்த இடத்த விட்டு போக, இது கொஞ்சம் நம்ம ஹீரோவை காம் டவுன் பண்ணுது. ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து அந்த பாட்காஸ்ட்டை கேட்டு தான் இருக்காரு. அதில் இப்போ ஒரு கேள்வி, கரெக்டாக 11:00 அந்த ஃப்ளைட் ரேடார்லேருந்து மறைஞ்சு போச்சு, ஒரு சின்ன ட்ரேஸ் கூட இல்லாமல் மறைஞ்சு போச்சு, அதுவும் எப்போ, அந்த ஃப்ளைட்டுடைய கேப்டன் கடைசியாக குட் நைட் நியூயார்க் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காரு, அவருக்கு வேர்த்து கொட்டுது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:00 11:00 இந்த ஃப்ளைட் கடலில் விழுந்துடும் அப்படின்னா இன்னும் 45 minutes தான் இருக்குது, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம ஹீரோக்கு வர, அதுக்கேற்ற மாதிரி அந்த பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அந்த பாட்காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது, எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியானதுதான். 117 பேசஞ்சர்ஸ் இருந்த அந்த ஃப்ளைட் ஆனது ஒரு சின்ன க்ளூ கூட இல்லாமல் மாயமாக மறைஞ்சிருக்கு, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், ஸோ அது நடக்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக அந்த ஃப்ளைட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சயின்ஸ் தெரிஞ்சிருக்கும், அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தா கூட அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகாமல் தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்காஸ்ட்டில் சொல்ல, இப்போ டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. எஸ் அந்த பாட்காஸ்ட்டில் சொல்கிறது கரெக்ட் தான்,
இந்த ஃப்ளைட்டுக்கு ஏதாவது ஆகும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃப்ளைட்டுக்குள்ள ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும், அதனால மட்டும்தான். சோ இப்ப அதை முன்னாடியே தடுத்தோம்னா அதை தான் நம்ம ஹீரோ பண்றாரு. அந்த போட்காஸ்ட்ல வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம், உள்ள சின்னதா ஃபயர் ஏற்பட்டிருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பேசஞ்சருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம், அதனால அவசர அவசரமா திருப்பப்பட்டு ஃப்ளைட் எங்கேயாவது கடலுக்குள்ள விழுந்திருக்கலாம், ஏன் அந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம், அந்த ஃப்ளைட்டை வெடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரீசன்ஸ் வந்து அந்த நரேஷன்ல வர வர இவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணாரு. நோட்டீஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஃப்ளைட் முழுக்க இப்படியும் அப்படியுமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த போட்காஸ்ட்ல இன்னொரு ஒரு விஷயம் சொல்றாங்க, அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பைலட் உட்கார்ந்து இருப்பாங்க தெரியுமா காக்பிட், அதோடைய விஷுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில பேசஞ்சர்ஸ்க்கும் தெரியற மாதிரி டிஸ்பிளே வச்சிருப்பாங்களாம், அங்க கூட போய் பாத்துருக்கலாம் இன்கேஸ் வந்து உள்ள ஏதாவது கைகளுப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா வெரிஃபை பண்றாரு. அந்த போட்காஸ்ட் உண்மையோ பொய்யோ, ஆனா இன்கேஸ் அதுல சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா அதனால பைத்தியம் பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை பண்றாரு. அங்க ரெண்டு இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போன்ல வந்து ஆஃப்லைன்ல தான் வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, அங்க நேரா போய் சண்டை போடுறாரு, இந்த போன் ஆஃப் பண்ணுங்க, இந்த போன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம ஹீரோக்கும் இந்தியன்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்படுது. அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாரஸ்டர் தடுக்கிறாங்க. அந்த ஃபிளைட்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேசஞ்சர்ஸும் நம்ம ஹீரோ ஒரு பைத்தியமா தான் பாக்குறாங்க. அதனால பாவம் வேற வழியே இல்லாம மறுபடியும் ஒரு சீட்டுக்கு வந்து உட்காராரு, வந்து உட்காந்துட்டு மறுபடியும் அந்த போட்காஸ்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அதுல ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அந்த ஃபிளைட் காணாம போனதுக்கு அப்புறமா இன்வெஸ்டிகேட் பண்ணதுல அந்த ஃபிளைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரஷ்யன்ஸ், யாரோ வந்து மாஃபியாவால கொல்லப்படக்கூடிய ரஷ்யன்ஸ் வந்து கவர்மெண்டே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காமே, அது அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரியான அந்த கான்வர்சேஷனும் போயிட்டே இருக்கும்போது, இல்ல இருந்திருக்க வாய்ப்பு இல்ல, அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா வந்து ஒவ்வொரு ஃபிளைட்லயும் வந்து ஏர் மார்ஷல் இருப்பாரு, அது அவருக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்ற அந்த விஷயத்த நம்ம ஹீரோ கேட்ட அடுத்த செகண்ட் தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது, எஸ் ஒவ்வொரு ஃபிளைட்லயும் வந்து ஏர் மார்ஷல் இருப்பாங்க. சோ அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா இந்த ஃபிளைட்டை காப்பாத்தலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. இப்ப உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ஹெட்போனோட போயிட்டு நேரம் ஏர் ஹோஸ்டஸ் மீட் பண்ணி, சாரி முன்னாடி அங்க பைத்தியகார மாதிரி நான் நடந்துக்கிறதுக்கு சாரி, ஆனா வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், இந்த ஃபிளைட்ல கண்டிப்பா ஏர் மார்ஷல் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட நான் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனோ, இப்ப சிரிக்கிறாங்க ஏர் ஹோஸ்டஸ், பாருங்க நீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. முதல் விஷயம், ஏர் மார்ஷல் எல்லா ஃபிளைட்லயும் இருப்பாங்க அது உண்மைதான், ஆனா அது கேப்டனுக்கு மட்டும் தான் தெரியும், எங்களை மாதிரி ஏர் ஹோஸ்டஸ்க்கெல்லாம் தெரியாது, நீங்க தயவு செஞ்சு போயிட்டு உங்க சீட்ல அமைதியா உட்காருங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப திட்ட ஆரம்பிக்கும் போது டக்கு நம்ம ஹீரோ வந்து கரெக்ட் தான், இவங்களுக்கு தெரியாது தான், அதே நம்ம கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபிளைட் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறார். அப்படி நடந்து நடந்து கடைசியா நம்ம ஜோவை பாக்குறாரு. ஜோ இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு பைலட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, ஏன் இவர் வந்து ஏர் மார்ஷலா இதுல அனுப்பி வைக்கப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பக்கத்துல உட்காந்து, நீ தானே அந்த ஏர் மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்க, அவன் வந்து ஃபுல் போதையில இருக்கும் ஆல்ரெடி குடிச்சு குடிச்சு, யோ நான் ஏர் மார்ஷல்லாம் கிடையாது, நான் பைலட், நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி இப்ப மரியாதை எல்லாமே பேசுறான். இல்ல கண்டிப்பா நீ தான் ஏர் மார்ஷல் ஆர்ப்பாண்டும் போது, யோ ஒழுங்கா ஓடி போயிடு, நானே சரக்கு பத்தலன்ற கவலையில இருக்கேன், ஒரு பைலட் எப்படி ஏர் மார்ஷலா போடுவாங்க, உனக்கு ஏர் மார்ஷல் யாருன்னு தெரியணும்னா சிம்பிள் இந்த மாதிரிலாம் தேடிட்டு இருக்காத, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணு அவங்களே வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் அப்படியே போதையில பத்துக்க, ஆமா கரெக்ட் தானே, இந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு தான் ஒரு ஏர் மார்ஷல் வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. சோ அதை யோசிச்சுக்கிட்டே இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவரே இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாரு. அவர் நேரம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த போட்காஸ்ட்ல ரெண்டு ரஷ்யன்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்திருக்கும், சோ ரஷ்யன்ஸா இருக்கிறவங்களை பாக்குறாரு, அதே மாதிரி ரெண்டு ரஷ்யன்ஸ் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே பொறுமையா போயிட்டு அவங்க பேக்ல ஏதாவது வச்சிருக்காங்களா, பாம்பு ஏதாவது வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா செக் பண்றாரு. இதை வந்து நம்ம ஹீரோ சீட்டுக்கு பக்கத்துலயே ஹூட் போட்டு ஒரு பொண்ணு இருந்தாலும் அவன் எட்டி பாக்குறா, என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி. இவரும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க, அவனுங்களுக்கே தெரியாம பேக் எடுக்க ட்ரை பண்ணும்போது இப்ப போதாலும் அந்த பேக் அவங்க மேல விழ, அவ்வளவுதான் அவங்க ஏஞ்சிக்கிறானுங்க, அவ்வளவுதான். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கைகளை பார்க்க ஆரம்பிக்குது, ஏரோஸ்டர்ஸ் எல்லாம் வந்து தடுத்து விட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமும். நம்ம ஹீரோ வழக்கம் போலதான் பயத்திலயும் அந்த பதட்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இவனுங்களை செக் பண்ணுங்க, இவங்க பேக் செக் பண்ணா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கத்திட்டே இருக்கும்போது அவ்வளவுதான் அந்த இடத்துக்கு கேப்டனே வந்துடுறாரு. நம்ம ஹீரோ வந்து வார்த்தைக்கு வார்த்தை இந்த ஃபிளைட் வந்து அடிய போகுது, வெடிக்க போகுது, முழுக போகுது அப்படின்னு சொன்ன உடனே கேப்டன் வந்து, நீ தான் இந்த ஃபிளைட்டுக்கு த்ரெட்டனிங்கா இருக்க, இப்போ கூட நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும், ஒழுங்கு மரியாதையா போய் உட்காரு அப்படின்னு இப்ப நம்ம கேப்டனே மிரட்ட சுத்தி பாக்குறாரு. அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேமரால ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா நம்ம ஹீரோட பிஹேவியர் அப்படி இருக்கு. இப்ப இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாரு, சரி ஓகே சாரி சாரி நான் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா அவருடைய சீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த ஒரு சீட்ல உட்கார்ல தொடர்ந்து அந்த போட்காஸ்ட் தான் கேட்டுட்டே இருக்காரு, ஏன்னா அதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க டிஸ்கஷன்ல ஒரு ப்ரூஃப் வந்து எடுத்து வைக்கிறாங்க, அந்த ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் இருந்தாராமே, அவர் பேர் கூட ஜஸ்டின் சாண்டர்சன் ஆமே, அவர் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காருங்க, அதை வந்து யாரோ ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிருக்காங்க, அதை நம்ம இப்ப கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சண்டை போட்டார்ல, அதை கூட யாரோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா, அவர் வந்து ஆன்லைன் அப்லோட் பண்ணிருப்பார் போல இருக்கு, அதை தான் எவிடன்ஸா வச்சு அந்த போட்காஸ்ட்ல பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கன்ஃபார்மா நடக்க போகுது அப்படின்றது தெரியுது. இப்ப நேரா வந்து பாத்தீங்கன்னா
பைலட் கிட்டயே போறாரு. என்ன ஆனாலும் உனக்கு 14 நிமிஷம் தான் இருக்கு, அப்ப நீங்க ஒரு வார்த்தையை சொல்வீங்க, குட் நைட் நியூயார்க் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்வீங்க, அதை மட்டும் நீங்க சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்ப கேப்டன் கேக்குறாரு, நான் எதுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ஏன்னா அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா இந்த பிளைட்ல இருக்கிறவங்க கேட்கிற கடைசி வார்த்தையாவது இருக்கும் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இவரு கையில ஒருத்தங்க வந்து ஸ்ட்ராப் போடுறாங்க, வேற யாருமே கிடையாது, படம் ஆரம்பிச்சிட்டு இருந்து ஒரு ஹுட்டட் போட்டோ பொண்ணு அப்படியே எட்டி பாத்துட்டே இருப்பாங்க, நம்ம ஹீரோவை மைனூட்டா கவனிச்சுட்டு இருந்திருப்பாங்களா. சோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளைட்காக வந்து ஏர் மார்ஷல் நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா முதல் தடவை அவரு வாயில த்ரெட்னிங் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அரெஸ்ட் ஆகுறாரு. அந்த மியூசிக் பிளேயரையும் அந்த மார்ஷல் புடுங்கிட்டாங்க, நம்ம தரையிறங்கும் போது கண்டிப்பா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ உதவி காத்திருக்கும், கூடவே ஜெயிலும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஏர் மார்ஷல் சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோ எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு, இங்க பாருங்க என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, அதை கேளுங்க, அதை கேட்டீங்கனாலே உங்களுக்கே புரியும் இந்த பிளேனுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதை தடுக்கணும் தானே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டே இருக்கும்போது, இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேப்டன் வந்து ஏர் மார்ஷல கூப்பிடுறாரு, அந்த பிளைட்டுடைய பேக்கு தான் கூப்பிடுறாரு, அங்க நின்று ஏர் மார்ஷல் கேப்டன் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, கூடவே இந்த ஏரோஸ்டஸ் இவங்க எல்லாமே வந்து ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த போட்காஸ்ட் எடுத்துறாரு, எடுத்து காதல மாட்டிக்கிறாரு. சோ அந்த போட்காஸ்ட்டை மறுபடியும் லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ வேற ஏதாவது டீடைல் கிடைக்கும் இல்லைனா லாஸ்ட் மினிட்ல என்ன நடக்க போகுதுன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனா அந்த போட்காஸ்ட்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, 11:15 இந்த பிளைட் வந்து மாயமாக போகுது, ஆனா உள்ள இருந்தவங்களுக்கு எதுவுமே தெரியல, ஒரு சின்ன க்ளூ கூட இருந்திருக்காதுல, அப்படி இருந்திருந்தா தான் அந்த பிளைட்டை காப்பாத்திருப்பாங்களே அப்படின்ற மாதிரி சாதாரண எந்த ஒரு டீடைலுமே இல்லாம சாதாரணமான நரேஷன் தான் போகுது. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அந்த 2 நிமிஷத்தப்போ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஜோ வந்து பக்கத்துல உட்கார்றாரு, நான் நீ சொல்றத நம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு பக்கம் நிம்மதியா இருக்கு, ஏன்னா நம்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு நான் ஒரு பைலட்டா இருந்திருக்கேன், இந்த 30,000 அடிக்கு மேல ஒரு பிளைட் பறக்கும்ன்றது இயற்கையே கிடையாது, அப்படி இருக்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம்ல, ஏன் நீ சொல்றது ஒருவேளை நடந்துடக்கூடாது, அப்படி நடந்ததுன்னா அதுல காப்பாத்துறது எந்த ஒரு தப்பும் இல்லையே அப்படின்ற மாதிரி இப்ப ஜோ சொல்ல, ஆமா அட்லீஸ்ட் நீயாச்சு என்ன புரிஞ்சுக்கிட்டே அப்படின்ட்டு இப்ப ஜோ கூட வந்து சாதாரணமா பேசிக்கிட்டு, இப்ப சடனா நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, என்னன்னு ட்ரை பண்ணி பாத்துட்டாரு. அந்த சமயத்துல தான், ஹே நீ ஒரு பைலட் தானே அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்லும் போது, இவனுங்க தான் நான் சொல்றதை நம்ப மாட்டானுங்க, இந்த பிளைட்டை திருப்ப மாட்டாங்க, ஆனா உன்னால முடியும்ல, நீ மட்டும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிளைட்டை நீ ஓடி இருக்கல. ஆமா நான் ஓடி இருக்கேன், ஆனா அப்படின்னா உன்னால பக்கத்துல இருக்கக்கூடிய கனடா ஏர்போர்ட்ல வந்து உன்னால பிளைட்டை லேண்ட் பண்ண முடியும்ல, நம்ம வந்து காணாம போறதுக்கு முன்னாடியே லேண்ட் ஆயிடுவோம், உன்னால முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டிப்பா என்னால பிளைட்டை ஓட்ட முடியும், கொண்டு போய் லேண்ட் பண்ணவும் முடியும், ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு தடவையும் பிளைட் டேக் ஆஃப் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த கேப்டனுடைய காக்பீட் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட ஒரு கோடு இருக்குமா, அதை மாத்திட்டு வாங்கலாம், கண்டிப்பா அந்த கோடு இல்லாம என்னால காக்பீட்டுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த போட்காஸ்ட்ன்ற ஒரு விஷயமே இவர் கைக்கு வந்தது ஏன் வந்தது, ஏன்னா இங்க என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு க்ளூவா தான் இந்த போட்காஸ்டே இவருக்கு கைக்கு வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த போட்காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு க்ளூவா தான் இருக்கும் சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. திரும்பி திரும்பி யோசிச்சுட்டே இருக்கும் போது, அப்ப அந்த டைட்டில் பிளைட் நம்பர் 1015 அப்படின்ற ஒரு விஷயத்தை பாக்குறாரு, இந்த இடத்துல தான் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா இந்த பிளைட் 1015, இந்த பிளைட் டிலே ஆனது வந்து 10:30 மணிக்கு, இது 10th month 15th day எல்லாமே 1015, ஏன் ஒருவேளை அந்த கோட் 1015 இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு, கண்டிப்பா 1015 தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட அடுத்த செகண்ட் நம்ம ஜோ என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே, இன்கேஸ் அது ஒர்க் ஆயிடுச்சுன்னா பைலட்டும் ஏர் மார்ஷலும் பின்னாடி தான் இருக்காங்க, இன்கேஸ் ஓப்பன் ஆகி நான் உள்ள போயிட்டேன்னா அடுத்த செகண்ட் நான் இந்த ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் ஓப்பன் பண்ணி வர்றேன். ஸோ பயத்தில் எல்லாரும் வந்து சுவாசிக்க ஆரம்பிப்பாங்க, அது மூலியமா அவங்கள சீக்கிரமா தூங்க வைக்கலாம், ஏன்னா இந்த இடத்துல பேனிக் எதுவும் வேணாம். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி போயிட்டு எங்க இருந்தோ ஒரு மாஸ்க் மட்டும் தனியாக, ஆக்சிஜன் மாஸ்க் மட்டும் தனியாக கொண்டு வந்து கொடுக்குறாரு, இதை வந்து நீ வச்சுக்கோ, நான் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்னு கூப்பிடுறேன், நீ வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஃபிளைட்டை வந்து கனடா ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜோ சொல்ல, நம்ம ஹீரோக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வைப் ஆகுது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு உதவி, அந்த ஒரு உதவி இல்லாதனால தான் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஸ்தம்பிச்சு போயிருந்தாரு, ஆனா இப்போ ஒரு ஹெல்ப் கிடைக்குது, அதனால அந்த பிளானுக்கும் ஒத்துக்க. இப்ப ஜோ வந்து பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு அந்த நம்பரை போட்டு பாக்குறான், போட்டு பார்த்தா அடுத்த செகண்ட் காக்பிட் ஓப்பன் ஆக அவ்வளவுதான், ஜோ உள்ள போயிடறான். உள்ள போய் கண்டிப்பா வந்து இவன் ஃபிளைட் ஹேண்டில் பண்ணானா அங்க இருக்கக்கூடிய பைலட்ஸ் வந்து விட மாட்டாங்க. சோ அந்த பைலட்ஸ கண்ணா பின்னு அடிச்சு அவங்களை மயக்கடைக்க வைக்கிறான். இந்த காட்சியானது வெளியில வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து எல்லா பேசஞ்சருக்கும் தெரியுது, எல்லா பேசஞ்சரும் பயத்துல கத்துறாங்க, யாராச்சும் இதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதை வந்து ஏர் மார்ஷலும் கேப்டனும் பார்த்துட்டு அவங்க ஓடி வராங்க, டோரை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த பிளேனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கலவரமாகுது. ஆனா நம்ம ஹீரோவா டைம் பார்த்துட்டு இருக்காரு, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு, இந்த 1 நிமிஷத்துல எப்படியாவது இந்த கதையை மாறப்போகுது, நம்மால் வந்து பிளைட்டை காப்பாத்திடுவான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர நம்பிக்கையா இருக்கும் போதுதான், இந்த இடத்துல நாம மட்டும் இல்ல ஹீரோ கூட இந்த ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அப்படி ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அது என்னன்னா, இந்த ஜோ போயிட்டு அந்த காக்பிட்ல உட்காந்துக்கிட்டு பேசுற தோரணையே வேற மாதிரி இருக்கு. யாரும் பதட்டப்பட வேணாம், பயப்பட வேணாம், உங்களுக்கு வழியே இல்லாத நான் உங்களை சாகடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கா தூக்கி வாரி போடுது, பக்கம் பக்கமா வசனம் பேசுறான். என்னன்னு பார்த்தா இப்பதான் ஒரு ட்விஸ்ட் தெரிய வருது. அது என்னன்னா, இதே ஏர்லைன்ல பைலட்டா ஒர்க் பண்ணவன் தான் இந்த ஜோ. அதுக்கப்புறமா அவனை வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க, அவன் குடிச்சிட்டே இருந்திருக்கான் அப்படின்றதுக்காக, அதுக்கான ரிவெஞ்ச் தான் இது. இப்ப பக்க பக்கமா அந்த கம்பெனி மேல இருந்த வெறுப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு கடைசியா ஒரு வார்த்தை ஒன்னு சொல்றான் பாருங்க.
பாருங்க. குட் நைட் நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிளைட்டுடைய என்ஜன் ஆஃப் பண்ணுவானா. இப்ப அப்படியே அந்த ஃபிளைட் ஆனது அப்படியே கடலை நோக்கி போக, அப்ப நம்ம ஹீரோடைய மூஞ்ச காட்டுவாங்க பாருங்க. அப்ப அந்த பைலட்டே நீதானாடா அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான், இந்த பிளேனுடைய சோலி முடிஞ்சு போக. இப்படியே இந்த கதை முடியுது. ஆனா அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம படத்துடைய ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவுல அவர் மட்டும் கண் முடிச்சு பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா அவர் மட்டும் கரை ஒதுங்கி இருக்காரு. அந்த ஃபிளைட்டுடைய சில உடஞ்ச பாகங்கள்லாம் அங்க இருக்கு. அப்போ ஒரு கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் பிளேயர் தெரியுது. இன்னும் அந்த போட்காஸ்ட் அவர் முடிக்கல. சோ அதனால வேக வேகமா ஓடி போயிட்டு ஹெட்போன்ஸ் தூக்கி போட்டுக்கிட்டு அதை பிளே பண்றாரு. அப்ப அந்த போட்காஸ்ட்ல கடைசியா அது முடியறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபிளைட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிடுச்சான். பல மாசங்களா வந்து பாத்தீங்கன்னா மீட்பு பணியை வச்சுன்னு தேடி பார்த்தாங்களாம். ஆனா எங்கேயுமே அந்த ஃபிளைட்டை கண்டுபிடிக்க முடியலையாம். ஆனா கடைசியா ஒரு இடத்துல ஒரு தீவு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில இந்த விபத்துல இருந்து தப்பிச்சவங்களை கண்டுபிடிச்சாங்களாம். கிட்டத்தட்ட அந்த ஃபிளைட்ல இருந்த எல்லாருமே வந்து உயிரோட கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஆனா ஒருத்தர் தவிர அவரு தான் அந்த ஜஸ்டின் சாண்டர்சன் அப்படின்ற மாதிரி அந்த போட்காஸ்ட் முடியுது. அந்த ஜஸ்டின் சாண்டர்சன் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்ப ஒரு நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட், ஏன்னா இது நம்ம மட்டும் செத்து போயிட்டேன்னு சொல்றாங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போது இப்ப அந்த தீவுல ஒட்டு மொத்தமா அந்த ஃபிளைட்ல இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஜாம்பிஸ் மாதிரி வராங்க. நேரம் வந்து என்ன பண்றாங்கன்னா, நீ தாண்டா காரணம், நாங்க செத்துக்கெல்லாம் நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சரமாரியா தாக்கி அடிச்சே கொள்றாங்க. அந்த சமயத்துல இந்த கதையுடைய நரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்காஸ்டை கையில் எடுக்கிறாரு. ஆக்சுவலி இந்த படத்துடைய ஹீரோ ஜஸ்டின் பணத்தை எல்லாமே வந்து அந்த ஃபிளைட்டை காப்பாற்றணுன்றதுக்காக தான். ஆனா அவர் பண்ணதுதான் இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கே காரணமா இருந்தது. பாவம் ஜஸ்டினுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த ஃபிளைட்டுக்குன்னு ஒரு விதி இருக்கு. இந்த ஃபிளைட் வந்து சேர்ந்த இந்த இடமானது மரண உலகம். இந்த உலகத்தை சேர்ந்த போட்காஸ்டை தான் அவர் கேட்டுட்டு இருந்தாருன்னு அவருக்கு கடைசி வரைக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப புரியுதா உங்களுக்கு? சோ இந்த உலகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைட் ஆனது கரை ஒதுங்கி இருக்கு. அதாவது இந்த இறந்த உலகத்துல தான் இந்த போட்காஸ்ட் ஆனது பேசப்பட்டிருக்கு. அதை தான் ரியல் லைஃப்ல நம்ம ஹீரோ கேட்டிருக்காரு. இப்ப புரியுதா உங்களுக்கு ஹீரோ மட்டும் ஏன் வந்து காணாம போனதா அந்த போட்காஸ்ட்ல சொல்றாங்கன்னு? ஏன்னா இவங்க எல்லாம் கொண்டுட்டாங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் இறந்த உலகத்தை சேர்ந்தவங்க. அவங்க இறந்ததுக்கு காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த உலகத்துல இந்த போட்காஸ்ட் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த போட்காஸ்டோடைய கேசட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல நம்ம ஹீரோ டிராவல் பண்ணும்போது அவருக்கு கைக்கு வந்திருக்கு. சோ இவங்க சாகணும்னு விதி இருந்திருக்கு. அந்த விதி நடக்கிறதுக்கு ஒரு பகடக்காயா இருந்தது நம்ம ஹீரோ. இப்படியே இந்த படத்தை முடிக்க அப்படியே ஜூம் அவுட் பண்றாங்க. அந்த மரண உலகத்துல தான் அந்த ஃபிளைட் வந்து உடஞ்சு போயிருக்குது. அங்க அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை போட்டு கொண்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஜூம் அவுட் பண்ணி இந்த கதையை முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது இந்த கதை? இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டே டுவைலைட் ஜோன்ல இது ஒரு எபிசோட் தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அம்மா தான் பையனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு கேமரா அவங்க கையில கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு ரீவைண்ட் பண்ணி அவங்க பையன் உயிரை காப்பாத்துவாங்க. அதுவும் இதே டுவைலைட் ஜோன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு எபிசோட் தான். அந்த எபிசோட நீங்க இன்னுமே பாக்கலன்னா நான் மேல தரேன், அதுவும் பாருங்க. இதே மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வழக்கம் போல நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.